அதனைத் தொடர்ந்து மின்கட்டண உயர்வுக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மின்கட்டணம் கணக்கிடுவதில் உள்ள குளறுபடிகளை களைய வேண்டும் என்று வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மின்கட்டண விவகாரத்தில் மக்களிடையே பீதியை ஏற்படுத்தவே திமுக போராட்டம் நடத்தி வருகிறது என அமைச்சர் ஆர் பி உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை திருவொற்றியூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். 85-90% எல்லாரும் மின்கட்டணம் செலுத்தி இந்த பிரச்சனை முடிஞ்சு போன பிரச்சனையாய் அவர்கள் இதை வந்து மறுபடியும் வந்து இதை பூதாகாரமாக ஆக்க வேண்டும், மக்களை குழப்ப வேண்டும், மக்களிடத்தில் பதட்டத்தை ஏற்படுத்த வேண்டும், பீதியை ஏற்படுத்த வேண்டும், அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் மட்டும்தான் இருக்கிறதே தவிர மக்கள் நலன் இதில் இருப்பதாக நமக்கு தெரியும். ஊரடங்கு காலத்தில் மின்கட்டணம் அதிகமாக விதிக்கப்பட்டிருப்பதாகவும் தவறான கணக்கீட்டு முறையால் இது நிகழ்ந்திருப்பதாகவும் தேசிய மக்கள் கட்சியைச் சேர்ந்த எம்எல் ரவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு தொடர்பான விவரங்கள் குறித்து ரவி கூறும் தகவல்களை பார்க்கலாம். சட்டத்து விதிக்கு பிரகாரம் நான் எப்போ பணம் கட்டணும்னாக்கா சும்மா ஒரு 1000 ரூபாய் கட்டிட்டு 2000 ரூபாய் கட்டிட்டுன்னு கிடையாது. நான் என்ன யூஸ் பண்ணுறனோ அந்த யூனிட்ஸ்க்கு உண்டான காசை கட்டணும், அவ்வளோதானே. அந்த யூனிட்ஸ்க்கு உண்டான காசை நான் கட்டிட்டேன், அந்த யூனிட்ஸை மைனஸ் பண்ணிவிட்டு மீதி பேலன்ஸ் போட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு, அதாவது பில்லை ரெண்டாக வகுக்கும் போது ஒன்று கடைசியாக போதில், அந்த கடைசி மாதத்துக்கு மட்டும் 3வது ஸ்லாபுக்கு போகும், முன்னாடியே 2 ஸ்லாப்லேயும் இருக்கும். அப்போ அட்லீஸ்ட் ஒரு 20% என்னுடைய டேரிஃப், என்னுடைய கன்சம்ஷன் ரேட்ஸு குறைக்க முடியும் அப்படின்றது தான் நம்ம வாதம். அரசு தரப்பில் வாதங்கள் என்னென்னாக்கா ரூல் விதி பத்து சப்ளை கோட் விதி பத்தில் வீடு பூட்டி இருந்தால் நாங்கள் வந்து எடுக்க முடியாது. அப்போ அந்த சூழ்நிலையில் இருந்தாங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஏற்கனவே நீங்கள் கட்டின ஒரு அமௌண்ட்டை கட்டிடுங்கன்றது, அப்புறம் மொத்தமாக எடுத்து அந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிட்டு மீதி அமௌண்ட்டை கட்டுங்கன்றது. ஆனால் அது இல்லை இங்கே சுச்சுவேஷன். இங்கே கொரோனா காலத்தில் வேலையின்றி தவிக்கும் இளைஞர்களை குறிவைத்து விமான நிலையத்தில் வேலை வாங்கி தருவதாக மோசடி கும்பல் வலைவிருக்கும் அதிர்ச்சி தகவல் News18 கள ஆய்வில் அம்பலமாகியுள்ளது. கொரோனா ஊரடங்கால் தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டதால் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வேலையின்றி தவித்து வருகின்றனர். இந்நிலையில் விமான நிலையங்களில் வேலை வாங்கி தருவதாக மோசடி கும்பல் ஒன்று தமிழகம் முழுவதும் இளைஞர்களை குறிவைத்து பணம் பறித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனையடுத்து நமது திருச்சி செய்தியாளர் மகேஸ்வரன் நடத்திய கள ஆய்வில் விமான நிலையத்தில் 50,000 ரூபாய் சம்பளத்தில் உடனடி வேலை என்று SMS வருவதை நம்பி இளைஞர்கள் பலர் மோசடி கும்பலின் வலையில் சிக்கி ஏமாந்திருப்பது தெரியவந்திருக்கிறது. மேலும் செய்தியாளர் மகேஸ்வரன் மோசடி கும்பலை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதில் எழுத்து தேர்வு, நேர்காணல் இல்லாமல் பணிக்கு சேரலாம் என்றும், சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, தூத்துக்குடி விமான நிலையங்களில் ஏதாவது ஒன்றில் பணி வாய்ப்பு கிடைக்கும் என்றும் அந்த கும்பல் ஆசை வார்த்தை கூறியுள்ளது. சென்னை, மதுரை, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், திருச்சி ஏர்போர்ட்ல வேகன்சி இருக்கு. ஜாப் என்னன்னு டேக் பாய், டேக் கேர்ள், கிரவுண்ட் ஸ்டாஃப், ஃபுளோர் மேனேஜர், அசிஸ்டன்ட் ஃபுளோர் மேனேஜர், ஸ்டோர் கீப்பர், சூப்பர்வைசர், இந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் அவங்க குவாலிஃபிகேஷன் அகார்டிங் டு ஜாப் செலக்ட் பண்றோம். இதுக்காக அவரோட டாக்குமெண்ட் சென்ட் பண்ணணும், ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரிசியூம், குவாலிஃபிகேஷன், மார்க் ஷீட், இது எல்லாமே நான் பேசிட்டு இருக்க நம்பர்ல வாட்ஸ்அப் இருக்கு. ஸோ இதுல சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு HR டிபார்ட்மெண்ட்ல இருந்து வித்தின் 48 hoursல வெரிஃபிகேஷன் ஆகும். வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகி நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா HR டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிடுவாங்க. இதுக்கு வந்து இப்ப செலக்ஷன் ஆயிட்டாருன்னா மீன்ஸ் நீங்க இப்ப செலக்ட் நீங்க இப்ப அப்ளை பண்றீங்க, இப்ப நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஆக்சஸ் கார்டு உங்களுக்கு ஏர்போர்ட்குள்ள போறதுக்காக ஒரு ஆக்சஸ் கார்டு கொடுப்போம். 28 நாள் ட்ரைனிங் நடக்கும் உங்களுக்கு. அந்த 28 நாள் நீங்க உள்ள உங்களோட இன் டைமிங், அவுட் டைமிங் எல்லாமே அந்த ஆக்சஸ் கார்டுலதான் ஆட் ஆகும். ஓகேவா? அப்புறம் அது வந்து 2500 அதுக்காக நீங்க பே பண்ண வேண்டியதா இருக்கும். அந்த 2500 வந்து 28 நாள் கழிச்சு உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும் சார். இதனை நம்பி பணம் அனுப்பி வைத்ததும் ஓரிரு நாட்களில் இந்திய விமான நிலைய ஆணைய குழும லெட்டர் பேடில் பணி நியமன ஆர்டர் பதிவு தபாலில் வீட்டிற்கு வருகிறது. இதில் குறிப்பிட்ட விமான நிலையத்தில் பணிக்கு தேர்வாகி உள்ளதாகவும் பயிற்சி கட்டணமாக 1000 ரூபாய் முன்பணம் செலுத்த வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி வங்கிக் கணக்குக்கு பணத்தை செலுத்திய பிறகு அந்த கும்பலை நமது செல்போன் எண்ணை பிளாக் செய்துவிட்டு வேறு நபர்களிடம் பணம் பறிக்க தொடங்கி வருகின்றனர். இதுகுறித்து திருச்சி விமான நிலைய இயக்குநர் தர்மராஜனிடம் கேட்டபோது விமான நிலைய ஆணைய குழுமம் இதுபோல் ஆள் எடுப்பதில்லை என்றும் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பணி நியமனங்கள் குறித்து அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் விளக்கமளித்தார். கொரோனா பெருந்தொற்றுக்கு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் கண்டுபிடித்த